அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உஸ்தாத் எம்எஃப் அலி, அஜ்வா அகாடமியிலிருந்து. ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்றால் என்ன? அஷ்ஷிர்க், இணை வைப்பது என்பது அல்லாஹுடைய விஷயத்தில் அவனுடைய வல்லமை, அதாவது அவன் படைக்கிறவன், காக்கிறவன், அவனே உயிர் கொடுக்கிறவன், உயிர் எடுக்கிறவன், மறைவான அனைத்தையும் அறிந்தவன், இப்படி அல்லாஹ்வுக்கு என்னென்ன ஆற்றல்கள், வல்லமைகள், சக்திகள் இருக்கிறதோ அந்த விஷயங்களை அல்லாஹ்வுக்கு இருப்பது போல, அவனுடைய படைப்புகள் ஏதேனும் ஒன்றுக்கு, அது யாராக இருக்கலாம், ஒரு நபியாக இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், வேறு எந்த படைப்பாக இருக்கலாம், அந்த படைப்புகளுக்கு அல்லாஹ்வுக்கு இருப்பது போல இருக்கின்றது என்று நம்பினால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இது முதல் வகை, அதாவது அல்லாஹ்வுக்கு அவனுடைய வல்லமை ஆற்றல் இந்த விஷயத்தில் இணை வைப்பது. இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் இணை வைப்பது. உதாரணத்துக்கு, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், உண்மையா இல்லையா? இப்படி அல்லாஹ் பார்க்கிறான், கேட்கிறான், இந்த மாதிரியான விஷயங்களில் அல்லாஹை போலவே ஒருவன் பார்க்க முடியும், அல்லாஹை போலவே ஒருவன் கேட்க முடியும். அல்லாஹுக்கு இருக்கின்ற போல தன்மைகள் சில உண்டு. உதாரணத்து, அல்லாஹுவால் தனித்து உயர முடியும், எல்லா படைப்புகளுக்கும் மேல் தனித்து உயர முடியும், இந்த மாதிரி எல்லா படைப்புகளை தாண்டி தனித்து உயர முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய பண்புகளில், அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற பண்புகள் படைப்புகளுக்கு உண்டு என்று நினைத்தால், அல்லது படைப்புகளுக்கு இருப்பது போல அல்லாஹ்வுக்கு உண்டு, அல்லாஹ்வுக்கு படைப்புகளுக்கு இருப்பது போலவே உண்டு என்று நினைத்தால் அதுவும் இணை வைப்பது. உதாரணத்துக்கு, அல்லாஹ்வுக்கு முகம், கண்கள், கைகள், இப்படி அல்லாஹ்வுக்கு சில தன்மைகள் இருப்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கும், கைகள் எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும், நமக்கு தெரியாது. இதை எந்த படைப்போடும் நாம் ஒப்பிடவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வின் முகத்தை ஒரு மனித முகத்தை போலோ, அல்ல மனித முகம்தான் அல்லாஹ்வுக்கு உண்டு என்பதை போலோ, அல்ல வேறு எந்த படைப்பையோ அல்லாஹ்வுடைய இந்த முகத்திற்கோ, கண்களுக்கோ, கைகளுக்கோ ஒப்பிட்டால் அதுவும் இணை வைப்பது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு இணை வைப்பது. இது இரண்டாவது வகை. மூன்றாவது மிக முக்கியமானது, அதிகமான மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது இதில்தான், அதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வழிபாடுகள், வணக்கங்கள், அதில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. உதாரணத்திற்கு, பிரார்த்தனை ஒரு வழிபாடு, ஒரு இபாதா, ஒரு வணக்கம். இது அல்லாஹ்விடம் மட்டும்தான் செய்ய வேண்டும், அதாவது அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதை விட்டு வேறு யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதை இறந்துவிட்ட நல்ல அடியார்களிடமோ, இறந்துவிட்டவர்களிடமோ, அல்லது உயிரோடு இருப்பவர்களாக இருந்தாலும், அவர்கள் எங்கிருந்தாலும் நம்முடைய பிரார்த்தனை இங்கிருந்தே நாம் கேட்க அவர்கள் செவியுற முடியும் என்று நினைத்த அவர்களிடமோ, அல்லது ஒரு சிலையிடமோ, அல்லது வேறு ஒரு மரத்திடமோ, அல்லது எந்த படைப்புகளிடமோ ஒருத்தர் பிரார்த்தனை செய்தால் இந்த பிரார்த்தனை உண்மையில் இணை வைக்கின்ற பிரார்த்தனை, மிகப்பெரிய இணை வைப்பு. ஏனென்றால் இது அல்லாஹுடைய இடத்தில் அல்லாஹிடம் கேட்பது போல இந்த மனிதர் படைப்புகளிடம் கேட்கிறார். இது பிரார்த்தனை மட்டுமல்ல, மற்ற வழிபாடுகளாக இருக்கட்டும், நோன்பு வைப்பதாக இருக்கட்டும், தொழுவதாக இருக்கட்டும், நேர்ச்சை செய்வதாக இருக்கட்டும், அறுத்து பலியிடுவதாக இருக்கட்டும், குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும், இப்படி சத்தியம் செய்வதாக இருக்க, அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாத படைப்புகள் மீது சத்தியம் செய்தால், உன் தாயின் மீது சத்தியம், என் தாயின் மீது சத்தியம், இப்படி ஒரு மனிதர் அம்மாவின் மீதோ அல்லது வேறு பொருள்கள் மீது சத்தியம் செய், அதுவும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலே வரும். ஏனென்றால் இது எல்லாமே இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள். இந்த வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். இப்படி ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் இதுதான் எந்த பாவத்தை விட மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுமா? எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையிலே அதை மன்னித்து விடுவான், ஆனால் இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. நிச்சயமா அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை, அதாவது அவனுடைய வல்லமையிலோ, அவனுடைய பண்புகளிலோ, அவனுக்கே உரிய வழிபாடுகளிலோ ஒருவன் இணை வைப்பதை, அல்லது ஒரு பெண் இணை வைப்பதை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். அதாவது மறுமையிலே, இந்த உலகத்திலே அவர் இணை வைத்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு திருந்தி விட்டால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். ஆனால் மறுமையிலே ஒரு காலம் அதே இவர் இணை வைத்த நிலையில் இங்கு இறந்து விட்டால் மறுமையிலே மன்னிக்க மாட்டான். ஆனால் இது அல்லாத, இணை வைப்பு அல்லாத மற்ற எந்த பாவங்களாக இருந்தாலும் தன் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இணை வைப்பு ஏன் மிகப்பெரிய பாவம் என்றால், மற்ற எந்த பாவத்தையும் அல்லாஹ் தன் நாடியவருக்கு மன்னித்து விடுவான், ஆனால் இணை வைக்கின்ற பாவத்தை, தன்னை படைத்த இறைவனுக்கே இணை வைக்கின்ற மிகப்பெரிய நன்றி கெட்ட
துரோகத்தை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே நம் அனைவரையும் அல்லாஹ் இந்த இணை வைப்பு என்கிற ஷிர்க் என்கிற மிகப்பெரிய பாவத்தை விட்டு பாதுகாப்பானாக. இந்த உலகத்திலே முதல் இணை வைப்பு தான் ஒழிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் உணர்ந்து இணை வைப்புக்கு எதிராக அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு என்பதை எடுத்துச் சொல்லி மக்களின் அல்லாஹுடைய பாதையின் பக்கம் நேர்வழியின் பக்கம் அழைப்போமாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.